வந்து அவர் தான் வாரம் சொல்லிக்கான ஒரு தூண்டுகோலாக இருந்தார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை நாங்கள் அதை வெளிப்படுத்தினோம். அந்த வகையில் அவருடைய இந்த நினைவு அஞ்சலியில் ஒரு புத்தகம் குறித்து ஒரு அறிமுக கூட்டத்தில் கலந்து கொள்வதே நான் பெருமிச்சு அறிகின்றேன். புத்தகம் அறிமுகம் செய்வதில் முத முதல் இதுதான் எனக்கு முதல் அறிமுகம். எனக்கும் அவர் அறிமுகமான ஒரு கூட்டமாக தான் நான் நினைக்கிறேன். எங்கே செல்கிறது எங்கள் வேளாண்மை தொடர் கேடார் வந்து எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 தலைப்புகளில் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வேளாண்மை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிக்கலாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த புத்தக வரவு என்பது ஒரு முக்கியம் இடம்பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் இன்னைக்கு உழவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், அதுவும் குறிப்பாக இந்த வேதியியல் உரங்களை பயன்படுத்திக்கிற சிக்கல்கள். இப்போ கூட சொல்லியிருக்காங்க தோழர் சுத்தா இஸ்மாக சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாடிஃபைடு ஜெனட்டிக்கு, அதே போல் இந்த பயோ ஜெனட்டிக்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த சூழலில் இந்த புத்தகம் என்பது இதில் பல தலைப்புகளில் அவங்க எழுதியிருக்காங்க. அது முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், பல புத்தகங்கள் வேளாண்மை குறித்து வந்திருக்கிறது. அப்போ வேளாண்மை குறித்து ஒரு விஷயம் சொல்லும்போது சங்க இலக்கியங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வேளாண்மை வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, அதில் இந்த சுற்றுச்சூழலோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த வேளாண்மை என்பது நம்ம வாழ்க்கையோடு எப்படி இணைந்தது, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக வேளாண்மை இருந்ததுக்கான பல்வேறு சான்றுகளோட ஒரு டேட்டேட்டை அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 60களிலிருந்து வேதியியல் உரங்கள் பயன்படுத்தும் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், அதுக்கடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மரபணு மாற்றம், உயிரிழப்பு நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், இதில் பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய சரி சிக்கல், இந்த சிக்கலில் இன்னைக்கு இந்த வேளாண்மை என்னையாக இருக்க போகுது அப்படின்னு அடிப்படையில் தான் அப்படின்றாங்க. இந்த புத்தகத்தில் நான் வந்து முழுமையாக படித்து பார்த்ததில் வேளாண்மை குறித்து ரொம்ப அதிகமாக சொல்கிறத விட வேளாண்மையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அது குறிப்பாக பல வந்து பார்த்தீங்கன்னா வேதியியலுடைய வேதிய உரங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் கூட பல நாட்கள் வந்திருக்குது. ஆனால் இதில் பொறுப்பாக ஒரு 7 அத்தியாயங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பயோ டெக்னாலஜி சம்மந்தமாகவும் அந்த மரபணு மாற்றம் குறித்தும் வந்த விஷயங்களில் இன்னைக்கு உலக அளவில் வேளாண்மையில் இதனுடைய தாக்கம் என்று எப்படி இருக்குது, அதனுடைய அவுக்கம் என்னவா ஆக போகுது, இதில் இருந்து ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக ஒரு ஆராய்ச்சி கட்டுற மாதிரியான சில விஷயங்களை தரவர்கள் கொண்டு வந்து அதில் முழுமையாக இன்னைக்கு நின்னர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் இது ரொம்ப முக்கியமாக எடுக்கக்கூடிய சூழல். இப்போ சுல்தான் இஸ்மாயில் சொல்லும்போது நாம் இன்னைக்கு இருக்கிற சிக்கல்களை நாம் அதை எடுத்து வெளிக்கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அது ஒரு பெரிய இயக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை என்று இருக்குதுன்ற அடிப்படையில் முதல் தேவையாக நம்ம அந்த வேளாண்மையை எடுக்கணுன்றது தான் நம்ம பார்க்குறோம். அது இந்த புத்தகத்தினுடைய நம்ம முழுமையாக நூலை வாசிக்கும் போது நமக்கு அதுதான் தெரியும். ஏன்னா நம்ம அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவில் இன்னைக்கு பல்வேறு வகையில் நிச்சயம் கொண்டு வந்து இன்னைக்கு அதனுடைய அதை சுற்றி தான் எல்லாமே இருக்குது நடிப்பில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மையை ஒட்டி தான் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தில் இன்னைக்கு உலக நாடுகளில் அதை சொல்கிறாங்க, இந்த வந்து WTO, IMF, வேர்ல்டு பேங்க் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சதி பண்ணி நம்ம இந்தியா போன்ற 3 நாடுகளில் முழுக்க முழுக்க வேளாண்மை ஆயிடுச்சு, அதில் அவங்க லாபம் சம்பாதிக்கான எல்லா விதமான உத்திகளும் கைப்பிடிக்கிறாங்க. இதுதான் இந்த புத்தகம் முழுமையாக நம்ம சொல்லக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு விஷயங்களை அவர் அலசி ஆராய்ந்து இதில் வந்து நம்ம வந்து இதனை முழுமையாக அதை நீங்கள் படித்தாதான், ஏன்னா ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு ஒரு அனுப்பி சொல்லிட்டு போகிறது வந்து முக்கியம் கிடையாது. இந்த புத்தகத்தை வாங்கி பார்க்கணும். இதில் பின்னாடி இருக்கிற அரசியல் என்னவாக இருக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் கூட இதுக்கு பின்னால் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில்
இயற்கை வேளாண்மையை ஆதரிச்சு ஒரு தேர்தலுக்கு வந்திருக்கு. ஆனா அவங்க தான் என்ன பண்றாங்க, மறுபுணம் மாற்றத்துக்கான அந்த உணவுக்கும் அந்த ஒரு நெறிமுறையை உருவாக்குறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவினுடைய முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, அந்த குழுவினுடைய பல்வேறு ரெக்கமெண்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேளாண்மையை நாசம் பண்றதுக்கான அடிப்படையான வேலைகளை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அவருடைய அடிப்படையா இருக்குது. அதுதான் தொடர் வந்து முழுமையா ஃபுல்லா அருமையா சுட்டி காட்டிருக்காங்க. அவர் பல கேள்விகள் கூட அருமையா எழுதியிருக்காரு. இவைகள்லாம் நாம வந்து வெளியில மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு பிரச்சார இயக்கத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள்ல முழுமையாக அதை பதிவு செஞ்சிருக்காங்க. அதுதான் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விதைகள் மட்டும் போயிடுச்சு, நிலத்தை பாழாக்கிட்டாங்க, முழுக்க முழுக்க ஒரு நெச்சு உரம் போட்டு நிலத்தை மண்ணை சாகடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் தண்ணியும் பாத்தீங்கன்னா நெச்சஞ்சு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மறுபணம் மாற்றம் மூலியமா வந்து நம்மளுடைய முழுமையாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த நிறைய கலாச்சாரங்கள்ல இது முக்கியமான ஒரு அங்க வைக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது, நீங்க எந்த உணவு எடுத்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் நெச்சு இருக்கு, ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இன்னைக்கு அதுதான் அவங்க சொல்றாங்க, நம்மளுடைய தாய்ப்பால்ல கூட நெச்சு இருக்கக்கூடிய சூழல் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய உணவு என்பது இன்னைக்கு மோசமாக சரிந்து கொடுக்க சூழல் இருக்குது. ஆனா நாம வந்து இதையே இன்னொன்னும் பண்றாங்க. இப்ப நம்ம இயற்கை வளம்னு சொல்லும்போது இன்னைக்கு அதையும் கார்பரேட்ஸ் கைப்பற்றி அதுலயும் ஒரு பெரிய மேலாண்மை செய்யக்கூடிய சூழல் தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில நம்ம ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் இவங்க இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியுது. அந்த வகையில இது ஒரு முக்கியமான புத்தகம்னு நினைக்கிறேன். இது எல்லாம் வாங்கி இதை படிப்பது இல்லாம இது மீது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செயல்பாடுகள் எடுக்கணும்ன்றதான் நான் கேட்டுக்கொள்கிறேன்.